இதுதான் என்னோட சின்ன இன்டோர் கார்டன். இந்த இன்டோர் கார்டனில் நிறைய டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்குறேன். என்னோட மண்ணோட தன்மைக்கு ஏற்றவாறு வளர்கிற செடி என்னமோ மணி பிளான்ட்டு தான். இருந்தாலும் நான் நிறைய செடியை வளர்க்குறேன். அப்படி வளர்க்குற செடியில் ஒரு கதையைத்தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற செடியோட பேர் பர்பிள் ஃபால்ஸ் எராண்டிமா. இந்த செடி வந்து அவுட்டோரில் வளரக்கூடியது, ஆனால் என்கிட்ட இன்டோரில் வளரக்கூடியதுன்னு சொல்லி விற்றுட்டாங்க. நான் ஒரு 10 செடி கிட்ட வாங்கி வச்சு நட்டு பார்த்தேன். அதில் ஒரே ஒரு செடி மட்டும்தான் வளர்ந்தது. அந்த செடியை வளர்த்ததோடு சரி, அதை நான் பெருசாக அதை பராமரிப்பு பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தா ஒரு செடி 3 செடியாக மாறியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், தண்டு முற்றியவுடன் அது வளைந்து மண்ணை தொட்டு புதிய வேரை உருவாக்கி புதிய தாவரத்தை உருவாக்குது. பாருங்கள், இந்த செடி அதுவாக தன்னோட சந்ததிகளை எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த செடியை உருவாக்குறதுக்கு என்னோட முயற்சின்னு எதுவுமே இல்லை. இந்த செடி தான் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கிட்டு புதிய சந்ததிகளை உருவாக்குறது ஆச்சரியமாக இருக்கு. வீட்டு தோட்டம் நமக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே அளிக்கக்கூடியது. தேங்க்யூ.